ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீட் 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைசிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் இயர்ஸில் எந்த மாதிரி நமக்கு கட் ஆஃப்க்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சீட்ஸ் வந்து கிடச்சிது, ஸோ அதை வச்சு இந்த இயருக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்தால் நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லக்கூடிய இந்த எம்எம்சியில் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் நமக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் 250 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ரூல் படி என்ன செய்வாங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% சீட்ஸை வந்து நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 250 சீட்டில் 15%ன்றது 38 சீட்ஸ், சரியா? ஸோ 250 சீட்டில் 38 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 85%, இந்த 85% ஸ்டேட் கோட்டாவை 2 டைப்ஸாக நமக்கு பிரிக்கலாம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட் கோட்டா 85% ஆஃப் சீட்ஸை 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, இது நமக்கு பார்த்தீங்கன்னா 77.5% ஆஃப் சீட்ஸ் வந்து இதுக்கு நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 7.5% இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்த ரூல்ஸ் படி பார்க்கும்போது இந்த 38 சீட்ஸ் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய 85%ல 196 சீட்ஸ் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடிய 16 சீட்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவுக்கும் நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ இந்த எம்எம்சியில் சீட் அலாட்மெண்ட் இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவை பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் இயர் 2023ல் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்ரிசர்வ்டுடைய கட் ஆஃப் வந்து 690, இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 664, ஓபிசி என்சிஎல் 685, எஸ்சி 641, எஸ்டி 561. இதுதான் வந்து லாஸ்ட் நீட் 2023ல் மினிமம் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் இந்த 7 இந்த ஸ்டேட் கோட்டாவில், இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா இருக்குது இல்லையா, ஸோ அது அதாவது இந்த 196 சீட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 196 சீட்ஸ்க்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் எவ்வளோ கட் ஆஃப் நமக்கு கிடச்சிருக்குதுன்னு பாருங்க. 2022-2023 ரெண்டு அகாடமிக் இயருமே கொடுத்துருக்கேன். இப்போ 2022ல் பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2022ல் 660, 2023ல் 685, பிசி கேட்டகரியில் 2022ல் 645, 2023ல் 669, பிசிஎம் 2022ல் 640, 2023ல் 652, எம்பிசி 2022ல் 630, 2023ல் 659, எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2022ல் 560, 2023ல் 611, எஸ்சிஏக்கு 2022ல் 504, 2023ல் 596, எஸ்டி கேட்டகரி 2022ல் 515, 2023ல் 499. பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 24 கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 12, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 29, இங்கே பார்த்தீங்கன்னா 51, இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 92 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த எஸ்டி கேட்டகரி மட்டும்தான் நமக்கு மைனஸ் ஆகிருக்குது, சரியா? 16 அளவுக்கு மைனஸ் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த இயரும் 2024ம் நம்ம வந்து இன்க்ரீஸிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு, பட் அதுவும் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் 2024ல் இதை விட நமக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதுலேருந்து ஒரு 10 வந்து நம்ம மினிமம் ஒரு 10 கூட்டிக்கிறோம் அதுலேருந்து, சரியா? ஏன்னா இதுவே வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் தான் இருக்குது நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை விட நம்ம ஒரு 5 கட் ஆஃப் வச்சுக்கிறோம், 695 ப்ளஸ், இங்கே வந்து ஒரு 680 ப்ளஸ், இங்கே ஒரு 665 ப்ளஸ், இங்கே நமக்கு 665 ப்ளஸ், இங்கே 625 ப்ளஸ்,
இங்கே நமக்கு 6 10+ இங்கே 5 15+ ஸோ 2024ல் நம்ம இந்த கட் ஆஃப் மினிமம் இருந்தது அப்படின்னா நமக்கு சீட் வந்து நம்ம ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த 7.5% இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதில் நமக்கு மொத்தம் 16 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த காலேஜில். 2022ல் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 467 வரைக்கும் கிடைச்சிருக்குது, 2023ல் கிடைக்கல. பிசி கேட்டகரியில் 2022ல் 422 வரைக்கும் கிடைச்சிருக்குது, 2023ல் 490 வரைக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்புறம் பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 2022ல் 343ல் கிடச்சிருக்கு, 2023ல் கிடைக்கல. ஸோ எம்பிசியில் நமக்கு 2022ல் 430, 2023ல் 513 வரைக்கும் கிடச்சிருக்குது, இதுவும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 350ல் 2022ல் கிடச்சது, 2023ல் 499. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 149 அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ எஸ்சியில் பார்க்கும்போது 2022ல் கிடைக்கல, 2023ல் 475 வரைக்கும் கிடச்சிருக்குது. எஸ்டி கேட்டகரியில் 2022ல் 320 வரைக்கும் கிடைச்சது, 2023ல் கிடைக்கல. ஸோ இங்கேயுமே நமக்கு என்னதான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வருஷமும் 2024லையும் கட் ஆஃப் கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுலேருந்து ஒரு 15 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு கிடைக்காததுனால ஒரு 500 வச்சுக்கிறோம், சரியா? ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப் 500, இங்கேயும் 500+, இங்கே ஒரு இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 490+ கூட வச்சுக்கலாம், இங்கே ஒரு 525+, இங்கே ஒரு 515+, இங்கே ஒரு 495+, இங்கே ஒரு 400+. ஸோ 2024ல் இந்த காலேஜில் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான சேஃபஸ்ட் கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் இதுவாக தான் இருக்கணும், சரியா? ஸோ எக்ஸ்பெக்டட் நம்ம இந்த இது பண்ணலாம், இது சேஃபஸ்ட். இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் நம்ம எம்எம்சியில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதை விட கொஞ்சம் கம்மியாக வரும்போது வி ஹாவ் டு வெயிட் அந்த ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங்லாம் வரும்போது தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ இதில் வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.